நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்முடைய பாதைகளை உணர்ந்து இருக்கிறார். நம்முடைய வேதனைகளுக்குள்ளாய் அவரும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நம்மை தனியை விட்டு விட்டு அவர் போவதில்லை. காட்சிகள் மாறுகின்றன. தேவன் மனிதர்களோடு வாழ்வதற்காக, தேவன் நம்மோடு இருப்பதை மனிதர்கள் கண்டுகொள்ளும்படியாய் நடக்கும் எல்லா சம்பவங்களும் திவ்ய காட்சிகள் தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வசனம் சொல்லி, அப்போ துக்கம் எல்லாம் திவ்ய காட்சியாய் மாற வேண்டும் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எங்களை மிகவும் அன்பா நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உங்களுடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததுனால உடைய வசனத்தை கேட்கும்படியா எங்களுக்கு அனுகிரகம் செய்தீரே, அதற்காக நன்றி சுவாமி. எங்கள் ஆண்டவரே, நாங்கள் வேத வசனங்களை வாசிக்கும் போதும் அதை தியானிக்கும் போதும் தேவ இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திவ்ய காட்சிகள் அப்படின்னா என்ன? எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு திவ்யமாய் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பல்வேறு நிகழ்வுகளில் தேவனுடைய கரத்தை நாமும் நம்மோடு கூட இருப்பவர்களும் புரிந்து கொண்டால் நடக்கும் காரியங்கள் எல்லாம் திவ்யம்தான். அப்போ திவ்ய காட்சியின் டெஃபினிஷன் என்ன? டெஃபினிஷன் என்னன்னா, தேவன் நம்மோடு இருப்பதை மனிதர்கள் கண்டுகொள்ளும்படியாய் நடக்கும் எல்லா சம்பவங்களும் திவ்ய காட்சிகள் தான். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகுவர் அவர்கள் நேபுகாத்நேச்சார் எழுப்பின அந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் முடிவாக இருந்ததினாலே நெருப்பினில் நேபுகாத்நேச்சார் அவர்கள் மூணு பேரையும் சுட்டெரிக்கும்படியாய் கட்டளை கொடுத்தான் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி நம்ம நம்மை கற்பனை செய்து கொள்வோம். நம்ம முன் வரிசையில இருக்கிறோம். அப்போ நமக்கு தெரிந்த கடவுளை நேசிக்கின்ற ஒரு மூன்று விசுவாசிகள் நெருப்புக்கு தள்ளும்படியாய் அவர்கள் தரதரவென்று இழுத்து வரப்படுகிறார்கள். அந்த இழுத்து வந்து அவர்கள் போடும் போதே ஒரு ரெண்டு மூணு மரணங்கள் அங்கு நடப்பதை பார்க்கிறோம். அவர்களை கொண்டு போனவர்கள் அந்த தீயினாலே மடிந்து சுருண்டு விழுந்ததை எல்லாரும் பார்க்கிறாங்க. அப்போ இந்த காட்சியை நம்ம திவ்ய காட்சின்னு சொல்லுகிறதா, இல்லை பயங்கரமான ஒரு காட்சி என்று சொல்வோமா? யோசித்து பாருங்க. நிச்சயமாய் இது திவ்ய காட்சி என்று சொல்லுகிற ஒரு தன்மை நமக்கு வராது இல்லையா? ஒரு மோசமான காட்சி தான். ஆனால் எவ்வளவு மோசமாய் காணப்பட்டாலும் முடிவாக திவ்ய காட்சியாய் மாறும். அதுதான் வந்து அங்கேயும் நடந்தது. காட்சிகள் மாறுகின்றன. தேவன் மனிதர்களோடு வாழ்வதற்காக தானியேலுடைய சிங்கக்கவியிலே போடப்பட்ட போது இப்படிதான் நடந்தது இல்லையா? சிங்கத்தின் கடை, பசியாயிருக்கிற சிங்கங்கள் இருக்கும் அந்த கெபியிலே தானியேலை எரிந்து விட்டார்கள். சிங்கங்கள் வந்து அவனை வந்து கொன்று சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும் மனிதர்களுக்கு இது திவ்ய காட்சியா இருக்குமா? இருக்காது. அது பயங்கரமான ஒரு காட்சியா இருக்கும் இல்லையா? ஒரு பெரிய பதவியில் இருந்த ஒரு மனிதனை, பெரிய அந்தஸ்தில் இருந்த மனிதனை, நேற்று வரைக்கும் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருந்த ஒரு மனிதனை தரதரவென்று ரோட்ல வந்து விலங்கு போட்டு ஒரு சிங்கங்கள் இருக்கும் ஒரு ஒரு குகையிலே ஒரு கெவியிலே அவனை அவர்கள் தூக்கி எறிந்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு அது அவமானகரமான ஒரு பயங்கரமான ஒரு காட்சியா இருக்கு, யோசித்து பாருங்க. ஆனால் அந்த காட்சிகளுக்குள்ளாய்
அந்த அவமானகரமான பயங்கரமான வேதனை மிக்க காட்சிகளுக்குள்ளாய் தன்னுடைய பிள்ளைகள் நடந்து போவதை குறித்து ஆண்டவர் அவர்களை குறித்து வெட்கப்படாமல், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது தானியேல் வந்து சிங்கக்கபியில இருக்கும்போது தானியேலுடைய வார்த்தைகள், தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பினார், அவன் வாய்களை கட்டி போட்டான். என்ன சொல்றான்? நான் அந்த மோசமான ஒரு சூழ்நிலையிலே நான் இருந்தேன், நான் சென்றேன், ஆனால் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. இந்த உலகத்தில் வந்து ஒரு க்ஷணத்திலே படைத்த தேவாதி தேவன் அன்றைக்கு அவருடைய எல்லாவித மகிமையும் விட்டு இறங்கி வந்து அவருடைய கண்கள் செங்கக்கவியிலே நான் இருக்கும் போது அவருடைய கண்கள் என்னை பார்த்து, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகார் அதுதான் சொன்னான், ஆபிரகாமின் மனைவி ஆகார் இப்படி சொன்னால், என்னை காண்கின்ற தேவன் என்று. அப்படின்னா எந்த சூழ்நிலைகளை நாம் இருக்கிறோம் என்றால் அவருடைய கண்கள் நம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எந்த மாதிரி வேதனைகளுக்குள்ளாய் போர் புறப்படுகிறோம், என்ன அவமானங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம், இதெல்லாம் வந்து அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவருக்கு மறைவாக இல்லை. கண்களுக்கு முன்பாக இருக்கும் போது அவர் தன்னுடைய பிள்ளைகள் வந்து வேதனையின் வழியை வரும்போது அவருக்கு திவ்யமாய் இருக்க போவதில்லை, அவருக்கும் அது திவ்யமாய் இருக்க போவதில்லை. ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் வந்து அந்த புடமிட்ட பொன்னை போல அவர்கள் வெளியில வரும்போது அவர் சந்தோஷிக்கிறார். பரலோக ராஜ்யம் சந்தோஷிக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாகிறார். அந்த சந்தோஷத்திற்கு அவர்கள் நம்ம வந்து சென்ற அந்த கடின பாதை வந்து ஈக்குவல் கிடையாது. சில சமயம் நாம் நெடுநாள ஜபம் பண்ணி இருக்கிற ஒரு காரியம், அது வரும்போது நம்ம வந்து அந்த காரியத்திற்காக நிறைய ஜெபித்திருப்போம், ஆனால் பல்வேறு வேதனையான ஒரு விஷயங்கள் அந்த பாதையின் நடுவிலே நாம் நடந்து கொண்டிருந்திருப்போம். அப்போ இந்த வெற்றியின் கனி நம்முடைய கரத்திலே கொடுக்கப்படும் போது அந்த வெற்றியின் கனியை குறித்து நமக்கு சந்தோஷம் இல்லாமல், நாம் வேதனையின் பாதையில் நடந்து வந்ததினாலே அந்த வேதனைகள் நம்முடைய நெஞ்சிலே இறுக்கமாய் அமிழ்த்தப்பட்டு இருக்கிறது. அதனால சந்தோஷமான காரியங்களை குறித்து நம்ம கம்பீரப்படுவதில்லை. வேதனையின் பாதைகளுக்குள்ளாய் நாம் நடந்தோம் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள். தேவன் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நம்முடைய பாதைகளை உணர்ந்திருக்கிறார், நம்முடைய வேதனைகளுக்குள்ளாய் அவரும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார், நம்மை தனியை விட்டு விட்டு அவர் போவதில்லை. அப்போ பாதைகளை உணர்ந்த மனிதன் அவர் நமக்காக செய்யும் அன்பே நம்முடைய வாழ்க்கையிலே திவ்ய காட்சியாய் பரிணமிக்கிறது. அப்போ தேவன் இல்லாவிட்டால், அவருடைய ஈடுபாடு இல்லாவிட்டால், அவருடைய அந்த இன்வால்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால், நிச்சயமாய் திவ்யங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற போவதே இல்லை. இன்னைக்கு நம்ம இன்னொரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்ம ஏற்கனவே பார்க்க ஆரம்பித்து விட்டோம், நெகேமியாவுடைய வாழ்க்கையை. நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். நெகேமியாவின் புத்தகம் 2 அதிகாரம் 1-20 யாராவது வாசியுங்கள். அர்த்தஷ்டா ராஜாவின் 20 வருஷம் நீசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாயிருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாலானது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள்.
ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் என்னை எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிட்டு. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும், நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்திற்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். இதை ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொப்பியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் படியாய் புறப்பட்டு வலு சர்ப்பத்துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊரணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழியில்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆட்டோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்து விட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதர்க்காயிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காயிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காயிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாலா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாயிருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொப்பியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். நெகேமியா அவன் ராஜாவுக்கு முன்பாக இருக்கும் போது மிகவும் ராஜா அவனுடைய முக வாட்டத்தை நோக்கி இருக்கும் போது அவன் பயந்தான் என்று பார்க்கிறோம். அப்புறமும் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் எப்பொழுதும் முகவாடலா இருந்ததை ராஜா காணவில்லை அப்படின்னு போட்டு, அவன் முகவாடலா இருப்பதை ராஜா வந்து பார்க்கவே இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன, எப்பொழுதும் தேவனுடைய மன மகிழ்ச்சி அவன் நிறைந்தவனா இருந்தான். சரி, நெகேமியாவுக்கு துன்பமாய் துக்கமாய் வாடலாய் இருப்பதற்கான நோக்கங்கள் இருக்கிறதா, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், அவன் ஒரு பெரிய முக்கியமான பதவியில் இருக்கிறான், அது உண்மைதான். ராஜாவிற்கு பானபத்திரக்காரனாய் இருக்கான். ஆனால் பானபத்திரக்காரனாய் இருப்பவனுக்கு என்ன மாதிரி பொறுப்புகள், பானபத்திரனாய் இருக்கிறவனுக்கு என்ன பொறுப்புகள் என்றால், அவன் வந்து ராஜாவுக்கு அந்த ட்ரிங்க் பரிமாறிட்டு பருவாததற்கு முன்பாக அவன் அந்த ட்ரிங்கை வந்து டேஸ்ட் பண்ணணும் இல்லையா. அவன் டேஸ்ட் பண்ணிட்டு அவனுடைய அவனுக்கு எதுவும் நடக்காத மாதிரி அவனுக்கு எல்லாம் சரியா இருக்கும் போதுதான் அவன் என்ன செய்யணும், ராஜா அந்த பானத்தை அவர் அருந்துவார். அப்போ ராஜாவினுடைய பானபத்திரக்காரன்
அவன் மகிழ்ச்சி நிறைந்தவனாய் இருந்தால்தான் அவனுடைய மகிழ்ச்சி வேற மாதிரி ஆனது. ஆனா அப்போ ராஜாவுக்கு தெரியும் அந்த பிங்க்ல ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லு இல்லையா. அப்போ அவனுடைய முகம் தெளிவாகவும் அவனுடைய இது வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும். அப்ப என்ன பயங்கரமான ஒரு ஒரு பாருங்க, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே என்ன சோகங்கள் இருந்தாலும் என்ன வேதனைகள் இருந்தாலும் நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே அது அவனுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன், மலர்ச்சியா இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையே வந்து மானிட்டர், அந்த ட்ரிங்க்லயோ இல்லை அவன் சாப்பிடுகிற காரியத்திலேயோ யாராவது விஷத்தை கலந்து விட்டார்கள் என்றால் அது அவனுடைய முக சாயலை குறித்துதான் மற்றவங்க கண்டுபிடிப்பார்கள், ராஜா கண்டுபிடிப்பார். அப்போ அவனுடைய முகம் வாடலா இருக்கும் போது ராஜாவுக்கு அவன் முதல்ல ருசி பார்த்து விஷமில்லை என்று தெரிந்து ராஜாவுக்காக அதை பரிமாறி கொண்டிருக்கிறான். அப்ப அவனுடைய முகம் பயங்கரமாய் மாறி போகும்னா ராஜாவுக்கு பயம் இருக்கும் அல்லவா. அதனாலதான் ராஜா உன்னுடைய முகம் ஏன் வடலா இருக்கிறதுன்னு கேட்ட உடனே இவன் பயந்ததாக வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. ஏன் பயப்பட்டான்னா இவன் முகம் வாடலா இருந்தால் அதற்கு அர்த்தமே வேற. அவன் வந்து வானம் பண்ணி இருப்பது விஷம் நிறைந்ததா இருக்கிறது என்று அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல எல்லா நாட்களும் விழிப்பா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவனுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலே அவன் இருந்தாலும் தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யம் இதை குறித்து அவனுடைய கவலை அவனை நெருக்குவதை பார்க்கும். அதாவது சில பேரால கவலைப்பட முடியாத அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இருக்கும் இல்லையா. ஓடிக்கொண்டே இருப்பார்கள், உழைத்து கொண்டே இருப்பார்கள், அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையின் முறை இருக்கும். ஆனாலும் அந்த மாதிரி அவனுடைய ஜாப் டிமாண்ட் ஆனாலும், அந்த மாதிரி நெருக்கங்கள் மத்தியிலே அவன் வாழ்ந்தாலும், தேவனுக்காக கவலைப்படுவது, தேவ காரியங்களை சிந்திப்பதை குறித்து அவன் என்ன செய்யறான், தன்னுடைய நேரத்தை கொடுக்கிறான். அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் முழு பங்காய் இருந்து இந்த உலகத்தின் காரியங்களிலே அவர்கள் வந்து உலாவி கொண்டிருக்கிறார்களா, இல்லை உலகத்தின் காரியங்களிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு தேவனுடைய காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாய் கருதி இருக்கிறார்களா. இதுதான் வந்து முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்ம காண வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கம் துக்கமாய் முடிகிறதா, துக்கம் திவ்யமாய் முடிகிறதா என்பது அவனுக்கு எந்த அளவிற்கு தேவ ஃபோக்கஸ், எந்த அளவிற்கு தேவனுடைய காரியங்களிலே அவனுக்கு ஈடுபாடு இருக்கிறது, தேவன் மீது அவனுக்கு அன்பு இருக்கிறது என்பதை குறித்துதான் துக்கம் துக்கமாய் இருக்கிறதா இல்லை துக்கம் திவ்யமாய் மாறிவிடுகிறதா என்று அவங்க வாழ்க்கையிலே நம்ம பார்க்க முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வசனம் சொல்லி. அப்போ துக்கம் எல்லாம் திவ்ய காட்சியாய் மாற வேண்டும் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எருசலேமிலே நடந்த காரியங்களை கேள்விப்பட்ட நெகேமியா அவனுடைய துக்கம் நிறைவாயிருந்தது. அந்த துக்கம் எப்படி இருந்தது என்றா, எந்த வேளையில் அவன் இருக்கிறான் என்பதை கூட அவன் மறந்து விட்டான். அவனுடைய துக்கத்தை அவனால் மறைக்கவே முடியவில்லை. ராஜாவுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற அர்த்தம் அதுக்கு. எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் சரி ராஜா இரிட்டேட் பண்ணா உயிரோடு போக முடியாது. அதனாலதான் வந்து நம்ம அகஸ்திய ராஜாக்குடைய காரியங்களிலே எஸ்தர் அனுமதி இல்லாம, மகாராணியா இருந்தால் கூட ராஜாத்தியா இருந்தால் கூட அனுமதி இல்லாமல் ராஜாவுடைய சமூகத்திற்கு முன்பாய் போயிட்டா மரணத்திற்கு சமமான தண்டனை. அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர ரிஸ்கான ஒரு விஷயம் ராஜா முன்னாடி நேசிற நேரங்கள். அதிகாரம் படைத்தவர்கள் இப்ப கூட அப்படித்தான், ரொம்ப அதிகாரம் படைத்தவர்கள் முன்பாக நம்ம நிற்கும் போது பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்மை கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஏன் அப்படின்னா
அவர்களுக்கு அதிகாரம் வந்து அவங்க கொஞ்சம் மனசு வேதனைப்பட்டாலும், நம்மளால இரிட்டேட் பண்ணாலும், அவங்க கொஞ்சம் வேதனையிலே இதனால நம்ம அவங்களுடைய வருத்தத்திற்கு காரணம் ஆயிட்டோம்னா நம்ம தொலைந்தோம் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு. இத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீர்களோ தெரியவில்லை. ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் கொஞ்சம் வருடத்திற்கு முன்பாக இறந்து விட்டார். அவர் வந்து லெஃப்ட்ல, அது வந்து ஒரு பெரிய மல்டி பில்லியன் டாலர் கம்பெனியாக அது உருவாகிவிட்டது. அப்போ அவர் அந்த லெஃப்ட்ல தன்னுடைய சக எம்ப்ளாயிஸோட பேசுவாராம். பேசும்போது அவர், நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பாராம். அவங்க சரியாய் அவருக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை என்றால், அவர்களுடைய நீங்க எங்க வேலை செய்றீங்க, யார்கிட்ட எந்த டிவிஷன்ல இருக்கீங்க என்ற எல்லா காரியங்களையும் வாங்கிக்கிட்டு, அவங்க தங்களுடைய சீட்டுக்கு போவதற்கு முன்பாக அந்த டிவிஷனுக்கு துறை தலைவருக்கு அவரை வந்து வேலையை விட்டு விலக்கும்படியாய் உத்தரவு போடுவாராம். அந்த மாதிரி அவருடைய அந்த லிஃப்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறவர்கள் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க்ல போவாங்க. இது வந்து அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய எம்ப்ளாயீஸை வந்து அவர் நடத்துகிறார் என்பது ரொம்ப புகழ் வாய்ந்த கதைகளாய் இருந்தது. ஆனாலும் ராஜாவுக்கு முன்பாக நெகேமியா இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வேலையில் இருந்தாலும் அவனுடைய இதயம் தேவனை சார்ந்ததாய் இருந்ததினாலே, தேவ காரியத்தினாலே அது அவனுக்கு சம்பவித்துக் கொண்டு இருந்ததினாலே தேவன் அவனை பாதுகாக்கிறார். அவனுக்கு வந்து ராஜாவுடைய கண்களிலே கிருபைகளை கட்டளையிடுகிறார். ரொம்ப அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கும்போது அவர்களிடத்திலே கிருபைகளை நாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஏன், அது ஏனென்று தெரியவில்லை. ரொம்ப அதிகாரம் படைத்தவர்கள், ரொம்ப புகழின் சாணியில் இருப்பவர்கள், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அவர் இடத்துல போவோமானால் அவர்களுக்கு கோபம் வருகிறது. எதற்காக இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லி கடிந்து கொள்ளும் மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். ராஜாவின் இடத்துல அவன் வந்து, நீ ஏன் முகம் ஏன் இப்படி இருக்கு, வேற ஏதோ அப்படின்னுட்டு அவரே சொல்றார். இப்போ இவர் போய் தன்னுடைய ஊருடைய பிரச்சனையெல்லாம் அவர் ராஜாவின் இடத்துல சொன்னான். ராஜா கோபம் கொண்டு, எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது, நீ வந்து உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி ராஜா கடிந்து கொண்டு தண்டனைக்குள்ளாய் அவனை ஈடுபடுத்தலாம். அந்த மாதிரி எல்லாம் நடந்து இருக்குது. வேதத்திலேயே போட்டிருக்க ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதுன்னு. ஏன்னா அந்த மாதிரிதான் காளிதாசன் என்று ஒரு கவிஞன், அவன் இப்படியாய் சொல்றான். அதாவது ஒரு பெரிய கடலும் ராஜாவுடைய இதயமும் ஒரே மாதிரியான், அருகாமையில் இருக்கிறதே என்று சொல்லி கால் வச்சிட முடியாதாம், இழுத்து கொண்டு போய்விடும். நம்ம நிறைய, அதாவது நம்ம சரித்திர, அதாவது வேதத்திலேயே நிறைய காரியங்களை பார்க்கிறோம். எப்படியெல்லாம் வந்து ராஜா முன்னாடி போய் ஒரு காரியத்தை சொல்லி மாட்டிக்கொண்டவர்கள், தங்கள் உயிரை இழந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. துணிந்து சொல்கிறான். ஏன், எஸ்தர் மாதிரியே துணிந்து சொல்கிறான். என்ன காரணம், என்ன காரணம் என்றால், தேவன் தான் இடைவிடாம நேசிக்கிற ஆண்டவர், அவருடைய காரியத்துக்காக ஒரு விஷயத்தை அவன் செய்யும் போது நிச்சயமாய் கைவிட மாட்டார் என்று சொல்லி அவன் உறுதியாக நினைக்கிறான். தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய வார்த்தைகளை வந்து ராஜா கேட்டு அவனுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்து ப்ராஜெக்டையே அவனுடைய கரத்திலே கொடுத்து அனுப்பி வைக்கிறான் சந்தோஷமாய். அதுவும் நீ எத்தனை நாள் ஆகும், ஏன்னா அவன் திரும்பி அவன் வரணும்னு நினைக்கிறான். எல்லா காரியத்தையும் கொடுத்து, ஏன்னா வேதத்துல போட்டிருக்கு, ராஜாக்களுடைய இதயங்களை நீர்கால்களை போல தேவன் திருப்புகிறாராம். ஆரம்பம் பயங்கரமாயிருந்தாலும், நடுக்கத்தோடு ஆரம்பித்தாலும்,
முடிவு திவ்யமாகவும் தெய்வ மகிமையாகவும் முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய இதயம் உம்முடைய சிந்தையங்களுக்குள் இருக்கட்டும் சுவாமி, கிறிஸ்துவின் சிந்தையங்களுக்கு இருக்கட்டும். எங்களுடைய சகோதரருடைய காரியங்கள், எங்களுடைய ஆண்டவரே, எங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்கள் எங்களுடைய இதயத்திலே நிறைந்திருக்கட்டும் சுவாமி. எந்த வேலை எங்களுக்கு இருந்தாலும் சரி, நாங்கள் விஞ்ஞானிகளாய் இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர்ஸ் என்ஜினியர்ஸ் ஆயிருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண வேலை எங்களுக்கு இருக்கலாம், எந்த வேலையை நாங்கள் செய்தவர்களாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் நாங்கள் இருந்தாலும், எங்களுடைய இதயமெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய ராஜ்யத்தின் பால் பற்றுள்ளதாய் இருக்கட்டும். ராஜ்யத்தின் காரியங்கள் எங்களுடைய இதயத்தை நெருக்கி ஏவட்டும் அப்பா. அதனால எங்களுடைய வாழ்க்கை துக்கமாய் இருந்தாலும் இப்பொழுது பார்க்கும் போது அது மகிமையாய் முடியும்படியாய் ஆண்டவர் நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. ராஜாக்களுடைய இதயங்களை நீர்க்காகலை போல திருப்புகிற தேவன், பெரிய அதிசயங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இதை கேட்கிறவர்கள் கேட்கப் போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.